அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது. 16/7/2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். அமிர்தி பூங்காவில் சூழல் சுற்றுலா திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சூழல் சுற்றுலா திட்டம் என்பது என்னென்னா, வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதியை சுற்றி பார்ப்பதற்காக தொடங்கப்பட்டுள்ள திட்டம்தான் இந்த சூழல் சுற்றுலா திட்டம். தேசிய அணு ஆய்வு ஊடுகதி மையம் சென்னை ஐஐடியில் தொடங்கப்பட்டுள்ளது. தேசிய அணு ஆய்வு ஊடுகதி மையம் சென்னை ஐஐடியில் தொடங்கப்பட்டுள்ளது. இதை திறந்து வைத்தவர் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் செயலர் அசுதோஷ் சர்மா. இந்த மையம் பொருட்களில் உள்ள அணுக்களை கண்டறிந்து அவற்றை இடமாற்றம் செய்து புதிய பொருட்களை வடிவமைக்க உதவுகிறது. அதாவது தேசிய அணு ஆய்வு ஊடுகதி மையம் எதற்காக தொடங்கப்பட்டுள்ளதுன்னா, பொருட்களில் உள்ள அணுக்களை கண்டறிந்து அவற்றை இடமாற்றம் செய்து புதிய பொருட்களை வடிவமைக்க உதவுகிறது. மொபைல் சகாயத், அதாவது மொபைல் நண்பன் என்ற திட்டத்தை டெல்லி அரசு தொடங்கியுள்ளது. ஓட்டுநர் உரிமம், பிறப்பு, ஜாதி சான்றிதழ்கள் உட்பட 100 வகையான அரசு சேவைகள் வீடு தேடி வரும் திட்டம் தான் இந்த மொபைல் சகாயத் அல்லது மொபைல் நண்பன் என்ற திட்டம். இந்த திட்டத்தை டெல்லி அரசு தொடங்கியுள்ளது. 2017 ஆண்டுக்கான மரபணு மாற்றப்பட்ட பயிர் நிலப்பகுதி பட்டியல். இந்த பட்டியலை ISAA என்ற சர்வதேச விவசாய உயிரி தொழில்நுட்ப பயன்பாடுகளுக்கான அமைப்பு வெளியிட்டுள்ளது. இந்த பட்டியலில் முதலிடம் அமெரிக்கா, இரண்டாம் இடம் பிரேசில், மூன்றாவது இடம் அர்ஜென்டினா, நான்காவது இடம் கனடா, ஐந்தாவது இடம் இந்தியா. அதாவது 1.14 கோடி ஹெக்டேர் நிலங்கள் இந்தியாவில் மரபணு மாற்றப்பட்ட பயிர் நிலப்பகுதியாக உள்ளன. அப்போது 2017 ஆண்டுக்கான மரபணு மாற்றப்பட்ட பயிர் நிலப்பகுதி பட்டியலில் இந்தியா 5வது இடத்தை வகிக்கிறது. மனித உடல் மீது உலகின் முதல் முப்பரிமாண வண்ண எக்ஸ் கதிர்வீச்சை நியூசிலாந்தை சேர்ந்த அறிவியலாளர்கள் செலுத்தியுள்ளனர். மனித உடல் மீது உலகின் முதல் முப்பரிமாண வண்ண எக்ஸ் கதிர்வீச்சை செலுத்திய விஞ்ஞானிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்தை சேர்ந்த அறிவியலாளர்கள் தான் செலுத்தியுள்ளனர். ஆயுதமேந்திய மோதல்களின் நடுவில் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் 2427 ஏற்றுக்கொண்டது. ஆயுதமேந்திய மோதல்களின் நடுவில் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் 2427 ஏற்றுக்கொண்டது. பிரிக்ஸ் அமைப்பின் கல்வி அமைச்சர்களின் 6வது கூட்டம் நடைபெற்ற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகர். பிரிக்ஸ் அமைப்பின் கல்வி அமைச்சர்களின் 6வது கூட்டம் நடைபெற்ற இடம் தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுன் நகர். ஒரு விவசாயி ஒரு மின்மாற்றி திட்டத்தை மகாராஷ்டிரா அரசு தொடங்கியுள்ளது. ஒரு விவசாயி ஒரு மின்மாற்றி திட்டத்தை மகாராஷ்டிரா அரசு தொடங்கியுள்ளது. இந்திய சுற்றுலா சந்தை நடைபெறவுள்ள இடம் புதுடெல்லி. சீமா தர்ஷன் திட்டத்தை குஜராத் அரசு தொடங்கியுள்ளது. அப்போ இந்த சீமா தர்ஷன் திட்டம் என்பது தேசப்பற்றினை அறிவுறுத்துவதே இதன் முக்கிய நோக்கம். சீமா தர்ஷன் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேசப்பற்றினை அறிவுறுத்துவது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு நினச்சா, ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் .blogspot.in என்ற இணையதளத்துக்கு சென்று பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.